அனே என்னே இருந்தாலும் இப்படி சொல்றாரு கடைசியில என்ன முன்னாடி என்னன்னே சொன்னாரு அப்படியே மாத்தி பேசுவாரு நீ இப்ப என்னே எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது இந்த வீட்டோட மாப்பிள்ள வீட்டுக்கு மாப்பிள்ள காட்டுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது ஒத்தே வராது அனே என்ன எடுக்க சொல்லு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்துடுவான் வசந்த ஆ சொல்லுனே அது ஒன்றும் இல்லடா எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது ஏனே நீ என்னன்ன பேச்சு பேசுற உனக்கு சரின்னு படுதா என்னன்னே இதெல்லாம் விளாடுறியா உனக்கு சரின்னு பட்டா என்னாலலாம் இங்க இருக்க முடியாது அண்ணே தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் இன்னும் உன் கூட கூட்டிகிட்டு போயிரு அந்த பிள்ளை கூட எனக்கு வேணாம் நீங்க தானே எனக்கு முக்கியம் ஆனால் பாவம் அந்த பிள்ளை பாவம் தான் என்னை நம்பி வந்த பிள்ளை டேய் என்ன பேச்சு பேசுற நாங்க முக்கியம்னு அந்த பிள்ளைய என்ன பண்ணுவ அந்த பிள்ளை தானே கூட்டிட்டு வந்த இல்லை பாரு அவங்க அப்பாவா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சரியா உனக்கும் ஒரு லைஃப் அமையும்டா நாங்க எப்படியோ போறோம் நாங்கள் எங்களை பத்தி நீ கவலையேப்படாத அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் நான் பாத்துப்பேன் நீ ஏன் கவலைப்படுற ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஒன்றும் கவலைப்படாம உன் பாட்டுக்கு இரு இருந்தினா உன்னை படிக்க வைக்கவும் ரெடியா இருக்காங்க உனக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லா விதத்துலேயும் உனக்கு நல்லது செய்வாங்க உன் லைஃப்பை நீ பாத்துக்கடா தம்பி அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது உனக்காக கொஞ்சம் இருந்த இடத்தையும் விற்றுட்டு தான் படிக்க வச்சோம் டீ பின்னாடி எங்களுக்கு அதை உதவி செய்யணும்னு நினச்சின்னா செய்ய இல்லன்னா வேண்டாம் சரியா உன்னோட லைஃப் நல்லா இருந்தா எனக்கு போதும்டா சரி தான் சொல்றேன் நினைக்கிறேன் இவங்க அடிமையா இருக்க சொல்றியா பாரு எனக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்கிற விஷயத்தை பத்திலாம் நல்லாவே தெரியும் எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னே தயவு செஞ்சு உன்னோட என்னையே கூட்டிட்டு போயிரு நான் ஒன்று உன்னோட என்னையே கூட்டிட்டு போயிரு அதெல்லாம் முடியாதுடா தம்பி இங்க பாரு அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்துருச்சு அவர் சொல்ற மாதிரி அவங்க பொண்ணு இந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்த பிள்ளை அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் நம்ம ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ ஏன் பாரு பாவம் நல்லா இருந்துட்டு போட்டு வீடு நாம் எதுக்கு அந்த பிள்ளையெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு சரியா அதுக்கு நீ கூட இருந்தால் தான் அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு நம்ம வீட்டில் வந்து அந்த பிள்ளை கஷ்டம்தான் படும் அதுதான் அவர் சொல்றாரு நல்லா சாப்பாடு இல்லை தான் அது உண்மைதான் இப்படி பெரிய வீட்டில் இருந்துட்டு இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டா அந்த பிள்ளை நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு மற்றபடி வேற இல்லை சரியா என்னைக்காவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாடா நம்ம வீடு இருக்கு நீ வா பாரு இரு போ அத பத்தி ஒரு பிரச்சனையும் நீ மத்த நேரத்துல இங்க இரு தான் சொல்ல வர தம்பி ஹாஸ்டல்ல இருக்க மாதிரி நினைச்சுக்கோடா ஹாஸ்டல்ல நீ நினைச்சிட்டு இருந்துட்டு லீவுக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம் பத்தியா அந்த மாதிரி நினைச்சுக்கோ இது ஹாஸ்டல் மாதிரி நினைச்சிட்டு அப்பப்ப லீவ் போட்ட மாதிரி நம்ம வீட்டுக்கு வா சரியாடா என்னன்னே வாழ்க்கையை விளையாட்டுத்தனமா இருக்கா உனக்கு இப்படி வார்த்தா சொல்றா ஹாஸ்டலாக இருக்க மாதிரி நினச்சிக்கணுமா நீங்கள் பாருடா தம்பி என்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி நான் வேற எதுவுமே நினைக்கல சரியா என்னை பொறுத்தவரை உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நல்லா இருக்கும் சரியா நீ இந்த பிள்ளை கூட வாழு நல்லா இருக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க சரியாடா தம்பி சரி அதுக்கப்புறம் நான் கிளம்புவா நல்லபடியா நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழ்ந்தா எனக்கு போதுண்டா என்னனே கடைசில தலையில கல்ல தூக்கி போட்ட பாத்தியா உன் கூட வரக்கூடாதா நானே இங்க பாருனே இப்பவும் சொல்றேன் அந்த பிள்ளை கூட எனக்கு வேணாம் நீனும் அம்மா அப்பா எழுவுங்க எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு என்ன உன்னோடய கூட்டிட்டு போயிருனே அதெல்லாம் சரி வராதுடா தம்பி இங்க பாருங்க அண்ணே ஆஹ் சொல்லு அரவிந்தே உன் தம்பி என்ன முடிவு எடுத்திருக்கான் நீயும் உன் தம்பி ரொம்ப நேரமா பேசிட்டு நிக்கிறீங்க ஆமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கண்ணே என் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி உங்க பொண்ணோட இங்கே இருக்க சொல்லிட்டேன் அவனும் இருக்கிறேன்னு சொல்லிட்டான் நான் எப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இருடா அவனும் இருக்கேன்னு சொல்லிட்டான் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்க உங்களுக்கு இவன் வந்து இன்னொரு மக மாதிரி அதான் மருமகன் நீங்க நல்லபடியா அவனை பார்த்து படிக்க வைங்க அது எங்களுக்கு போதும் ம் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இங்க பாரு தம்பி நல்லா படிக்க வைங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு படிச்சு முடிச்சதும் உன் பக்கம் இழுத்துக்காத ஏன்னா படிச்சு முடிச்சதும் நல்லா சம்பாதிப்பான்ல அது உன் டாக்டர் படிப்பு சரி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் படிக்கிற வரைக்கும் இங்க இருக்கட்டான்னு இருக்கட்டும்னு ஒரு ஐடியா அதுவும் மனசுக்குள்ளே வச்சு பண்ணிட்டு அது மட்டும் நடக்காது பாத்துக்கோ உன் தம்பியை இங்கே விட்ட மாதிரி இனி என்னக்கும் உன் தம்பி உனக்கு இருக்கேன்னு நினைச்சுக்கிறாத சொல்லிட்டேன் ஏப்பா அப்படி பண்ணுறீங்க பாவம் இல்லையா வசந்தே அப்பா அவங்க அம்மா அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவங்க அண்ணா அக்கா உயிர்ப்பா அவருக்கு அவர் எப்படி பிரித்து இங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்களேப்பா எனக்கே இதில் விருப்பம் இல்லை அவருக்கு எப்படிப்பா விருப்பம் இருக்கும் பாருமா அவனுக்கு அவ அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற அதெல்லாம் ஓகே ஆனா எனக்கு ஏன் போனோன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் போன விட்டுட்டு நான் மட்டும் இருக்க முடியுமா என்ன சின்ன வயசுல நீ பிறந்தப்ப நான் எப்படி உன்ன வச்சு கொண்டாடுனேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட பிள்ளையை நான் எப்படிமா விடுவேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து சோகம் எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படிப்பட்ட பிள்ளையை நான் எப்படி விட்டுட்டே இருப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் கூட இருக்கணும் அவனும் இருக்கணும் என்ன சொல்ற ஆஹ் அண்ணே நான் தான் சொல்லிட்டேனே அவன் உங்கள் கூட தான் இருப்பான் ஆ சரி மேல ஒரு ரூம் க்ளீன் பண்ணி தான் இருக்கு அங்க தங்கிடுங்க. கடைசியில் சீலே இப்படி சொல்லுவேனா நினைச்சே பார்க்கலனே. விரரா அனே எங்கயே போகல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு. உடனே அண்ணா வந்து நிப்பேன். சரியா? ம்ம் சரினே. இங்க பாருங்க நிஜமா உங்க தம்பியே உங்க இருந்து பிரிக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனா எங்க அப்பா இப்படி சொல்றாரு. பாவம் உங்க தம்பி. உங்கள தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க கூட நானும் வர எங்க அப்பா திருப்பியும் பிரச்சனை பண்றாரோ பயமா இருக்கு இங்க பாருங்க கொஞ்ச நாள் மட்டும் கண்டிப்பா அங்கதான் தவிர நான் இருக்க மாட்டேன் கவலைப்படாம போங்க உங்க தம்பிய நான் பத்திரமா பார்த்துக்குறேன் நீ இப்ப சொல்லி ரொம்ப சந்தோஷம்மா அந்த வார்த்தை சரிம்மா நான் வரேன் அனே அம்மாட்ட சொல்லிருனே கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு சரிடா தம்பி சொல்லிடுறேன் அவ வார வழியில நல்ல வாட அடிச்சது பூந்தாச்சு கொஞ்சம் குருணுன்னா நல்லா ரெண்டு துண்டும் பருத்த மீனும் அஞ்சாறு குழம்பு மீனை போட்டு குழம்பு ஊத்தி குடுத்துட்டா அப்பா ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு சோத்த மட்டும் போட்ட குழம்பு ஊத்தியச்சு எவளை கூப்பிட்டு என்னத்துக்கு சோறு கேட்டுக்கிட்டி எவ்வளவு பார்த்தாலும் பங்கு கேட்பாளுவோ அம்மா நம்மளே ஒரு ஆளு உட்காந்து சாப்பிட்டுடலாம் ஏ அப்பதா என்னடி சாப்பிட்றது உனக்கு பொறுக்காதே அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவேன் எப்ப பாரு நான் சாப்பிடும்போது போதே நொப்பத்தா நொப்பத்தாம்ப ஏண்டி நான் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை நல்லா ஒரு வாய் அள்ளி வைக்க போனேன் ஏறப்பதா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் நானும் பெரியவக மரியாதை கொடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நடக்கிறது வேற அப்பதான் ஆயா ஆயா இவ்ளோ நாளா ரொம்பதான் எனக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து பேசினேன் போடி எங்கிட்டு இப்பதான் மரியாதை கொடுக்குறானா மரியாதை ஏன்டி அவனை கூப்பிட்ற நீ யாரை கூப்பிட்டாலும் இங்கே மீன் குழம்பு கிடையாது எனக்கே சின்ன பிள்ளை கொஞ்சம் உண்டு கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்தேன் நீ அவனை கூப்பிட்டா அவனுக்கு மட்டும் கொடுக்க கொடுக்கப் போகிறேன்னா என்ன யாருக்கும் கிடையாது மீன் குழம்பு அது கொஞ்சம்தான் இருக்கு நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்கா பத்தா அறிவெல்லாம் இல்லாமல் எவ்வளோ உதரம் வளர்ந்து இருக்குறேன் அதெல்லாம் இருக்கு இருக்கு என்ன இதுமா ஐயோ கடவுளே நான் எல்லாமே பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா என்ன கவுதம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஐயோ சொல்லவே கூச்சமா இருக்கு இந்த மாதிரி நேரத்துல இத பத்தியெல்லாம் யோசிக்கவும் கூடாது இத சொல்லவும் கூடாது கவுதம் பாரு என்னன்னு முதல்ல கேட்டுதோளே என்ன என்னடா ஆளுவுக்கு என்ன 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 தானா மீன் குழம்பு அஞ்சாயிரம் ரூபாய் வா அப்படி உட்காரு அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்பத்தா இங்க வாரு அப்பத்தா அம்பு புள்ள கந்த சஷ்டி வரதான் இருக்கிறா இந்த நேரத்துல நடு வீடுக்குள்ள கொண்டாந்து வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்க என்ன அப்பத்தா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நேரத்துல விரதம் அப்படி இருக்கணும் ஏன் பார்த்தா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ விரதம் இருந்தா ஒரு மருந்துட்டு போட்டு ஏதாச்சும் கூடாது

யார் சொன்னது உனக்கு உரிமை இருக்கு இல்லை அப்படின்னு சாப்பிட்றதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி சா சாப்பாடை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சாப்பிடாத கறி மீன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பத்தா புரிஞ்சுக்க அவ கண் அவ குழந்தை காண்டி விரதம் இருந்துட்டு இருக்கா புரிஞ்சிச்சா சஷ்டி விரதம் இருக்கும் நாங்க ரெண்டு பேருமே இருக்கோம் அப்பத்தா அவ மட்டும் கிடையாது என்ன குழந்தைக்காண்டி விரதம் இருக்கீங்களா

போறேன்னு சொன்னே மயம் கேட்டானா நீ அங்க போயெல்லாம் இருக்க மாட்டே இங்கே இருன்னு ஒரே பாடு இருந்தா இந்த மாதிரி சோர்த்திய விட கூடாதா என்னத்த சொல்லன்னு தெரியல புருஷன கூப்பிட்டு பேச சொல்லிட்டு இருக்கா பாரு கௌதம் திட்டிட்டு தான் இருக்க செய்றாங்களே தவிர ஐயோ அப்பதா போவா அப்பதா சரி பா ராசா போறேன் இரு ஏன்டா அந்த கட்ட கட்டடியல அசி வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு வயல்ல சோர்த்திங்க முடியல என்ன பாடு படுத்துறானுவோ கடவுளே கடவுளே